சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் டூ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதற்கான இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆங்கில மாணவர்களுக்கான அறிவிப்பு அந்த அறிவிப்பு, தமிழ் மாணவர்களுக்கான அறிவிப்பு அது லாஸ்ட் டேட்டு நாளைக்கு மண்டே. ஸோ நாளையோட லாஸ்ட் டேட் வந்து முடியுது. நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் சேர்றவங்க மட்டும் சேர்ந்துக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஏதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் சேர்றவங்களாக இருந்தீங்கன்னா, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, தயவுசெய்து ஒரு வார்த்தை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பார்ப்பீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அவருடைய டெலகிராம் நம்பருக்கு அல்லது வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு தான் தமிழுக்கு லாஸ்ட் டேட், ரைட்டு. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நிறைய பேர் இதோட டைம் நிறையா கொடுங்கன்னு கேட்டதுக்காக தான் ஒரு டைம் கொடுத்துருந்தோம். இப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது சொல்கிறேன். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சொல்லியிருக்கோமோ அது கம்ப்ளீட்டாக அப்படி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வரும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ரொம்ப குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, மேக்ஸ் பயிலாங்குவல் கேட்பீங்க, சயின்ஸ் பயிலாங்குவல் கேட்பீங்க, வினாத்தாளே பயிலாங்குவல் கேட்பீங்க. ஸோ ஆங்கிலம் மற்றும் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும் வினாத்தாள்கள். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மொதல் ஒரு வாரம் படிப்பாங்க, அதுக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை 4. ஏன்னா அவங்க எழுதுனதில் அந்த தமிழ் கொஸ்டின் தான் என்னதுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஒரு வாரம் முழுக்க அதுதான் வேலையாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன தமிழில் வச்சோமோ எல்லாத்தையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி டைப் அடித்து அப்புறம் தான் உங்களுக்கு அது வந்து வரும். அப்படிங்கிற போது உங்களுக்கு அதே தமிழ் வினாக்கள் வந்து கிடைக்கும், புதுசாக தமிழ் வினாக்கள்ல கிடைக்காது. அதே ஸ்டாண்டர்டில் இப்போ நான் எடுத்ததையே நான் என்ன பண்ணுவேன், நான் தமிழில் மட்டும்தான் எடுப்பேன். எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்தோன்னே ஸ்டாப் கொடுத்தோன்னே அதை இங்கிலீஷில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு செக்கிங் ஸ்டாஃப்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க செக் பண்ணிடுவாங்க அந்த ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலாக என்கிட்ட வந்த பின்னாடி தான் உங்கள்கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வரும். ஸோ அப்படி தான் அது வந்து இதுவரைக்கும் ஆல்ரெடி இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் போட்டதுக்கப்புறம் இடையில கூட போடலை. 5 யூனிட் பேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷுக்கு போடவே இல்லை, தமிழுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங் பீரியடில் இப்போ தான் நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குற ஒரே வாய்ப்பு தான், தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. வினாத்தாள் வீட்டுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்டீங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம், கண்டிப்பாக நான் அனுப்புவோம். ஸோ கோல்டனுக்கு எப்படி சொல்லியிருக்குமோ அதேமாதிரி உங்களுக்கும் இந்த பேட்சில் சேர உங்களுக்கும் வினாத்தாள் வந்து வீட்டுக்கு அனுப்புவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குவலில் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, சயின்ஸ் பைலாங்குவலில் இருக்கும், மேக்ஸு, அதேமாதிரி டெலகிராம் தனியாக ஆரம்பிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பாருங்கள், அது மட்டும் தமிழில் இருக்கும். உங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் தமிழில் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் தான் வரும். டெலகிராமில் கொஸ்டினாக இருக்கட்டும் அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் தமிழில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இந்த சங்க இலக்கியங்கள் இந்த திருக்குறள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் கொடுப்போம். அதை இங்கிலீஷில் கொடுக்கலாம், வேலைப்பாடு ரொம்ப அதிகம். ஏன்னா எத்திக்ஸ் புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சரி பண்ணி ரொம்ப உங்களுக்கு லேட் ஆயிரும். அதனால் இந்த ஷெடியூலை பொறுத்தவரைக்கும் யூனிட் 8 வந்து ஒரு 2 வாரத்தில் மொத்தம் 3 வாரம் வச்சுருப்பேன், அதில் 2 வாரம் மட்டும்தான் தமிழில் வரும், மிச்சம் எல்லாமே இங்கிலீஷில் அண்ட் தமிழில் இருக்கும். ரைட்டாக யூனிட் 8 மட்டும் அது நான் தெளிவாப்பே சொல்லிடுறேன். ரைட்டாக அது மட்டும் யூனிட் 8 மட்டும் அந்த சங்க இலக்கியம் திருக்குறள் அது மட்டும் தமிழில் வரும், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் எனக்கு சுத்தமாக அது தமிழில் எனக்கு வராதுன்னா அந்த 2 மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் வரும், மற்றபடி வரும் இல்லை, மிச்சம் எல்லாமே இங்கிலீஷில் வரும். 10 யூனிட்டில் பொறுத்தளவுக்கு மிச்சம் எல்லாமே தமிழ் அண்டு இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற இங்கிலீஷ் பிடிஎஃப் நல்லா கட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம், அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டெலகிராமில் தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு பண்ணுறோம். டெலகிராம் இல்லை சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சோன்னா அவங்க டெலகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் அவங்க ஐடியா சொல்லித்தந்து உங்களை டெலகிராமுக்கு அவங்களே கொண்டு போய் அதில் அழகாக ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும், அக்டோபர் 7 வரைக்கும் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் அப்படியே ரிவிஷன் கிடையாது, மாடல் ஒரு ஒரிஜினல் மாடல் டெஸ்ட் மாதிரி டிசம்பர் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ ஏன் அக்டோபர் வரைக்கும் பிளான் போட்டிருக்கோம்னா, கிட்டத்தட்ட எக்ஸாம்ஸ் அதுக்கு முன்னாடி வரும், நவம்பர்லேயே டிசம்பர்லேயே நடக்கிற மாதிரி இருந்தால் கூட கரெக்டாக கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு அடிப்படையில் தான் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ தமிழ் பேட்சுக்கு என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கேட்குறது பைலாங்குவல் கேட்பீங்க, மேக்ஸு சயின்ஸு பொதுவாக ஜிகேவும் சரி எல்லாமே பைலாங்குவலில் வேணும் அப்படிங்கிறீங்க. ஸ்டேட்மெண்ட் வேணால் தான் 100 வினாக்களில் 20 கொஸ்டின் பொறுத்துக்க இருக்கும், 20 ஸ்டேட்மெண்ட் கூற்றுகளாக இருக்கும், 20 சரியானவற்றை தேர்ந்தெடுங்க, 20 தவறானவற்றை தேர்ந்தெடுங்க, அப்புறம் 20 இயர் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் அந்த கொஸ்டினுடைய பேட்டர்ன் வந்து இந்த வட்டம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். வாரம் 100 கொஸ்டின் தான், அழகாக நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சயின்ஸ் ஒரு பக்கம் தனியாக அட்டன் பண்ணிக்கலாம், மேக்ஸ் ஒரு பக்கம் தனியாக அட்டன் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் தனி, இந்த 3 தனியாக கொண்டு போய் இதை ஃபோக்கஸ் பண்ணுற மணிக்க. ஏன்னா இதுலேயே நமக்கு 100-150 வினாக்கள் வினாத்தாள் வந்துடும், அந்த இதில் அதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 50 வினாக்கள் தான். அப்போ அதுக்கு தான் இதை வந்து டிவைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது. அப்போ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் டயத்தில் எப்படி நீங்கள் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டெஸ்ட் பேட்சில் சேர்றவங்க ஒரு மனசில் ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க, எப்படியா டெஸ்ட் அட்டன் பண்ணிடணும், அன்னைக்கே அட்டன் பண்ணணும்னு நினச்சுவாங்க. நான் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன்னா அதான் ஒரு நாள் டைம் கொடுக்குறாருன்னு அப்படின்னு நினச்சி வராங்க, அன்றைக்கே அட்டன் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதான். ரைட்டா, நான் நிறைய பேர் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன், ஒரு நாள் சேர்த்து கூட அட்டன் பண்ணிக்காமன்னு சொல்லுவேன். பட் பேட்சுக்குள்ளே வந்து நான் அதிகமாக நான் வந்து அழுத்தம் கொடுக்குறது அட்டன் பண்ணியிருக்கேன், அன்னன்னைக்கே முடிச்சிருங்க, எப்படியா முடிச்சிருங்க தள்ளி போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் மேக்ஸிமம்.
ஸோ அதை தான் நான் எப்பயுமே விரும்புவோம். அதுக்கு தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க பாருங்கள், நீங்கள் ஏன் அந்த இடத்துக்குள்ளே வரல, ரேங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் வந்தாலும் கூட தப்பு இல்லை, ரேங்க் லிஸ்ட்லேயே வராமல் போனால் அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி வர முடியும். அதனால் தேர்வு வந்து நீங்கள் எழுதணும் கட்டாயமாக. நல்லா படிக்கிறவங்க மட்டும் வாங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்காங்க படிக்கிறேன், இது முழுக்க முழுக்க டெஸ்ட் பேட்ச், அதையும் நான் தெளிவாக இந்த இடத்துல சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்படிங்கிறது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் சேருங்க. ரைட்டாக கட்டணம் வந்து 1010 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், தமிழுக்கானதும் உங்களுக்கும் வேறு எந்த வேறுபாடு இல்லை. 4 வினாத்தால் வீட்டுக்கு எப்போ வரும்னா, கால் ஃபோர் வந்தோன்னா உங்களுக்கு 4 வினாத்தால் பைலாங்குவேஜ்லே இருக்கும், 4 வினாத்தால் ஓஎம்ஆரோட பேக்கெட் போட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் குரூப்பில் வந்தோன்னா அட்ரஸ் வாங்கிடுவாங்க. நீங்கள் அட்மிஷன் சேரும்போது கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் கோபிநாத்னு அட்மின் தான், அவருடைய நம்பருக்கு நீங்கள் 1010 ரூபா போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷமாக டிஎன்பிசி படிக்கிறீங்க, இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னே போடுங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு அனுப்புங்க. அப்படின்னா அது இல்லாட்டி தமிழ் ஆட் பண்ணிடுவார், இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்படி போட்டே அனுப்புங்க. உங்கள் பேர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்டு மோர் தென் என்னது, நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படிங்கிறத போடுங்க. அவர் குரூப் டிவைடிங் பண்ணி ஒரு மாதிரி ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட்டா, இவ்வளோதான், வேறு ஒன்றும் டீட்டெயில் இல்லை. நீங்கள் டெலகிராமில் அனுப்பிச்சிருங்க, டெலகிராம் ஓப்பன் ஆகலைனா நான் சேவ் பண்ணிவிட்டு அனுப்புங்க, டெலகிராம் நம்பரை சேவ் பண்ணணும், சேவ் பண்ணால் தான் அவர் பேர் அங்கே காமிக்கும் அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இப்படி இல்லையா, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவர் எப்படி டெலகிராமில் ஆட் பண்ணுங்கிறது அவர் உங்களை கனெக்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்ருவார். ஸோ அந்த மாதிரி தான் இது ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வேலை எங்களுக்கு பொறுத்தளவுக்கு தமிழுக்கு இப்போ 25ஆம் தேதியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இப்போயே நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கூட பாருங்கள், யூடியூப்பில் வந்துட்டு தான் இருக்கும், பைலாங்குவேஜில் தானே வருது மேக்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையிலுமே